ஹலோ படீஸ், வெல்கம் டு அவர் சேனல் க்ரோ ஜீனியஸ். நம்ம லைஃப்பில் நம்ம ஸ்கூல் ஸ்டேஜஸ்ல இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டேஜஸ்ல இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல மட்டும் நம்மளுக்கு சம பயம் வந்துடும். அந்த பயம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் நம்ம எக்ஸாமுக்கு சரியாக படிக்க கூட முடியாது. அப்படி எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தா கூட இந்த கொஸ்டின் தெரியுமா தெரியாதான்ற பயத்தில் நம்ம மைண்டே ஃபுல்லாக பிளாக் ஆகி நம்மளால் எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு மைண்டில் வர ஆன்சர் கூட எழுத முடியாத அளவுக்கு நம்மளுக்கு பயம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பயம் ஏன் வருது? இந்த பயம் வந்து நம்மளுக்கு உருப்பிய ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுதா, இல்லை அதனால நம்ம இன்னும் அதிகமாக படித்து இன்னும் மார்க் எடுக்கிறோமா? அப்படி இல்லைனா இந்த பயம் வந்து நம்ம பிரெயினை மொத்தமாக பிளாக் பண்ணி நம்மளை படிக்க விடாமல் இன்னும் கம்மி மார்க் எடுக்க வைக்குதா? நம்மளில் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்லாம் பக்காவாக எழுதிடுவோம், பட் ஆனால் ரிசல்ட் டேட் அன்னைக்கு சம பயம் வரும் நம்மளுக்கு. அது ஏன் அப்படி வருது? நம்ம கையில் எதுவுமே இல்லை, நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம், பட் ஆனாலும் அப்போ நம்மளுக்கு பயம் வருது. எதனால? இந்த பயத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி பக்காவாக எக்ஸாம் படித்து எப்படி நல்ல மார்க் எடுக்கலாம், அதுக்கான ஸ்டடி டிப்ஸ் என்ன, இதை எல்லா விஷயத்தையும் நான் நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்காக போனஸாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 ஸ்டடி டிப்ஸ் வேறு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு பக்காவாக ஃபுல்லாக புரியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனல் தான் க்ரோ ஜீனியஸ். நம்ம சேனலில் பர்சனல் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ், சைக்காலஜி இந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவைப்படுறதுக்கான, லைஃப் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லித்தருவோம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் ஃபியர் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுவும் மெயினாக நம்மளை எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது நம்மளோட பிரெயினில் இருக்க நர்வஸ்னஸ் எல்லாமே பிளாக் ஆகி நம்ம மைண்டில் திங்க் பண்ணி நம்ம படித்த ஆன்சர்ஸ் கூட சம்டைம் நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது வராது, அப்படியே ஸ்டக் ஆகிடும். பட் ஆனால் எக்ஸாம் ஹால் விட்டு நம்ம கூலாக வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஞாபகம் வரும். இது எல்லாமே அதனால்தான். ஸோ எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஃபியரோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன பிறகு என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பயம் எதனால் வர ஆரம்பிச்சதுன்னா, ஆதி காலத்தில் வந்து அந்த மனுஷன் காட்டுவாசியாக வாழ்வான் பாருங்க, அப்போது சிங்கம் புலிலாம் வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம அதை பார்த்து பயந்து ஓடணும், இல்லை அது கூட சண்டை போடணும், அந்த ஒரு ஃபீலிங்காக தான் நம்மளுக்கு பயமே ஸ்டார்டிங்கில் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் போக 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 நம்ம பேரண்ட்ஸுக்கு பயப்படுறது, டீச்சருக்கு பயப்படுறது, சொசைட்டிக்கு பயப்படுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்ஸுக்கு பயப்படுறதுன்னு நம்ம ரொம்ப அதிகமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பயத்தை நம்ம டோட்டலாக ஓவர் கம் பண்ணோன்னா, நம்ம மைண்டில் எப்போவுமே ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக நான் படிச்சிருவேன், எக்ஸாம் ஹாலில் போய் நான் டார்கெட் பண்ண மார்க்கை நான் அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படின்றது இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படி அச்சீவ் பண்ணல அப்படின்னாலும் இந்த மைண்ட் செட் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போய் எக்ஸாம் எழுதின பிறகு வரணும். அப்படி அச்சீவ் பண்ணல, என்ன வரதா இருந்தாலும் ரிசல்ட் நம்ம எழுதி முடிச்சாச்சு, ஸோ அப்போ நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். நம்ம என்னதான் பேசினாலும் இந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக படித்தா தான் உண்டு. ஸோ இந்த படிக்கிறதுக்கான 5 டிப்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் வந்து எக்ஸசைஸ், டயட் அண்ட் ஸ்லீப். என்ன ப்ரோ எடுத்த உடனே படிக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுவேன்னு பார்த்தா, எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டில் இருக்கணும், ஸ்லீப் பண்ணணும் அப்படின்றேன்னு கேட்குறீங்களா? பிகாஸ் ஒரு நல்ல தூக்கம் வரதா தான் நம்மளால் சரியாக படிக்க முடியும். அதே மாதிரி டயட்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஓரளவுக்கு ஹெல்த்தியாக, அதுவும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தூக்கம் வந்துடும், சுத்தமாக படிப்பு வராது. ஸோ அதனால் வயிற்றில் ஒரு 80% சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம வீட்லேயே உட்காந்து ஆல் டைம் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரெயினே ஒரு மாதிரி மந்தமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ரீட் பண்ணாலும் நம்மளால் மெமரைஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏறாது. ஒரு ட்ரிக் என்னென்னா, எப்பவுமே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes ஏதாவது ஸ்வெட்டிங் எக்ஸசைஸோ இல்லை ஒரு சின்ன வார்ம்அப்போ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெமரி பவர் அப்போ சமயம் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, 3 meals a day. அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே எக்ஸாம் எழுதும் போது எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும், ஒரு 10 days ஃபிஃப்டீன் டேஸோ, ஏன் ஒரு 1 month கூட விடுவாங்க. அந்த 1 month கூட நீங்கள் ஃபுல்லாக அழகாக பக்காவாக பிளான் பண்ணி படிக்கணும். இந்த 1 month ஃபுல்லாக எப்போவுமே சாப்பிட்றது மட்டும்தான், அதுக்கப்புறம் தூங்குறது மட்டும்தான், மீதி டைம் ஃபுல்லாக நான் படிச்சுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு பக்காவான பிளானை ரெடி பண்ணுங்கள். நான் 3 meals a day ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வாட்டி சாப்பிட்ற மாதிரி 3 வாட்டி படிக்கிறத வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 8 to 9 சாப்பிட்டீங்க அப்படின்னா 9 to 12 நான் படிக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர்நூன் மீன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 to 5 படிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் திருப்பி ஒரு 6 to 8 or 9 படிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற செக்மெண்ட்ஸே 3 பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் எப்போவுமே படிச்சுட்டு இருக்க மாதிரியும் தெரியாது. அதே மாதிரி படிக்க வேண்டியதை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருவீங்க. நீங்கள் இதில் கேல்குலேட் பண்ணாலே ஒரு 6 to 8 நீங்கள் டெய்லி படிச்சிருப்பீங்க. இந்த 3rd ஸ்டெப் என்ன அப்படின்னா, கிரியேட் அ ஸ்டடி பிளான். இப்போ நம்ம வந்து எந்தெந்த டைமுக்கு எப்படி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போது நீங்கள் உட்காரும் போது இன்றைக்கி ஃபுல்லாக நான் படிக்க போகிறேன், இந்த ஆஸ்லாம் நான் படிக்க போகிறேன் அப்படின்றத தாண்டி
நீங்கள் வந்து என்னென்ன டாபிக்ஸை நீ கவர் பண்ணணும், எத்தனை லெசன் இப்போ கவர் பண்ணணும், எந்தெந்த டேட்டில் என்னென்ன முடித்தா கரெக்டாக நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி முடிச்சிருவோம், அந்த மாதிரி சப்ஜெக்டை உங்களோட சின்ன சின்ன டாஸ்க்காக பிரிச்சுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக பிரிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு சப்ஜெக்ட் படிக்கிறது போராக வேகாக போகாது. நம்ம இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சிட்டோம், ஓகே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பஞ்சுவலாக மெயின்டைன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா, க்ரியேட் அ ஸ்டடி ஸ்பேஸ். அதாவது இப்போ உங்களுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, எக்ஸாம் முன்னாடி கொஞ்ச நாள் லீவ் விடுவாங்க ஸ்டடிக்காக அப்படின்னு, அந்த டைமில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் படிப்பீங்க, அந்த இடத்துலேருந்து ஏஞ்சி வந்துட்டிங்கன்னா சாப்பிட்றதோ விளையாடுறதோ மற்ற ஒர்க்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம எப்போவுமே நம்ம ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஆன் ஆகணும், நான் இந்த டைமில் பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சா உடனே நம்மளால முடியாது. அதுக்கேற்ற ஒரு டைமை நம்ம அலோகேட் பண்ணிக்கிட்டு, அதுக்கேற்ற ஒரு பிளேஸை நம்ம அலோகேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டைமுக்கும் அந்த பிளேஸில் நம்ம போய் உக்காந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் வந்து அதை ரொட்டீனே எடுத்துக்கிட்டு அந்த டைமில் அதில் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ராங்காக படிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி எக்ஸாம் டைமில் உங்களால் ஸ்டடியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஸ்டடியாக உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனல்லேயே ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஏற்கனவே ஒரு ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் அதுக்கான பக்கா ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் தரேன். அந்த வீடியோவை மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரீகால் அண்ட் ரிவிஷன். இப்போ நம்ம எல்லாமே படித்தாச்சு, தரோ பண்ணியாச்சு அப்படின்றப்போ நம்ம வெறும் நம்ம பிரெயினுக்கு இன்புட் மட்டும் கொடுத்துட்ருக்கக்கூடாது, அதுக்கு மெமரைஸ் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம அவுட்புட்டும் எடுத்து பார்க்கணும். இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் சால்விங் இல்லை ப்ரோக்ராமேட்டிக் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளமோ ப்ரோக்ராமோ கொடுத்து ரைட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் வந்து தியரி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாச்சும் ஒப்பிச்சு பார்க்கறது, இல்லைனா வந்து நீங்களே அதை திருப்பி அந்த டாப்பிக்கை உங்களால் பேச முடியுதா, திருப்பி அந்த டாப்பிக்கை உங்களால் ரீகால் பண்ணி எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். அந்த தென் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கீவேர்ட் நோட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸில் நீங்கள் படிக்கிற ஒரு 16 மார்க்கு கொஸ்டினை கூட அழகாக ஒரு 10 வேர்ட்லேயோ இல்லை ஒரு 10 பாயிண்ட்ஸ்லையோ அழகாக லிஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் எக்ஸாமை பக்காவாக பயமே இல்லாமல் எழுதுவீங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு பயம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்டில் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பயம் வந்தால் நம்மளால் இன்னும் தான் எக்ஸாம் செய்ய எழுத முடியாதுன்னு நினைங்க. ஸோ உங்களோட ரேஷனல் திங்கிங்கை யூஸ் பண்ணாலே உங்கள் பயம் ஓடி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் பல வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.